ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரியங்கா. நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் அட் வின்ஃபார்மி. இப்போ நம்ம பார்க்க போகிற அஜெண்டா என்னென்னா, இன்ட்ரடக்ஷன் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃப்ளோஸ். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது, வாட் இஸ் ஃப்ளோ, ஹவு டு சூஸ் ஆட்டோமேஷன், ஹவ் இஸ் ஃப்ளோ டிஃப்ரென்ஷியேட்டட், பில்டிங் பிளாக், ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ டைப்ஸ், லிமிட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ், ஃப்ளோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஹவு டு பில்ட் அ ஃப்ளோ. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வாட் இஸ் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோனா என்னென்னா, இது ஒரு லோ கோட் ஆட்டோமேஷன் டூல் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். அது காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அண்ட் வித்தவுட் ரைட்டிங் எக்ஸ்டென்சிவ் கோட். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ஃப்ளோவோட மெயின் அட்வான்டேஜ். சோ காம்ப்ளெக்ஸ் பிசினஸ் ப்ராசஸ கூட இல்லாம நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். அண்ட் இதோட விஷுவல் இன்டர்ஃபேஸே பாத்தீங்கன்னா டிராகன் டிராப் ஃபங்க்ஷனாலிட்டி தான். சோ இதை வச்சுட்டு நம்மளால இன்டராக்டிவ் ஸ்கிரீன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ், டேட்டா மெனிபுலேஷன்ஸ், இன்டகிரேஷன் வித் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். அண்ட் இது வந்து லோ கோட் ஆட்டோமேஷன் டூல் சொன்னேன். சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் கூட இது ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டு இதுல வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். சோ இதுதான் ஃப்ளோ. சோ நமக்கு இப்ப ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹவ் டு சூஸ் ஆட்டோமேஷன். இப்போ ஃப்ளோ ஒரு ஆட்டோமேஷன் டூல்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஃப்ளோனு ஒரு ஆட்டோமேஷன் டூல் மட்டும்தான் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர், ட்ரிகர் அண்ட் இன்னும் சில ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும், எந்த டூல் நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால ரெண்டு க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு நாமளே கேட்டுக்கணும். ஒரு ஆட்டோமேஷன் நீட் ஏதாவது இருக்கு அப்படின்னா எந்த ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்றது அப்படிங்கிறப்போ. சோ அதுல என்ன க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட்னா, when do you want the automation to start running and what do you want to happen after the automation starts. சோ when do you want the automation to start running, அப்போ எப்போ நம்மளுக்கு அந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கணும். அடுத்து அந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், சோ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் யோசி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்னன்னா, when you add a contact you want the contact to receive a welcome email. சோ இதுல நம்மளுக்கு ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகுறது when you add a contact. சோ அப்படினா when a contact is created. சோ என்ன ஆட்டோமேஷன் நடக்கணும், கான்டாக்ட்க்கு ஒரு மெயில், வெல்கம் மெயில் போகணும். சோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஆட்டோமேஷன். சோ இந்த மாதிரி நம்மளுக்கே க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டு இதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனை எந்த ஃபீச்சர் கொடுக்குதோ, பெஸ்டா கொடுக்குதோ, அந்த ஆட்டோமேஷன் டூல நம்ம சூஸ் பண்ணணும். சோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு ஃபீச்சர் எதுன்னு சூஸ் பண்றதுக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ளோன்ற ஆட்டோமேஷன் டூல் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளோன்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஆல்ரெடி இதே மாதிரி வேற ஏதாவது ஆட்டோமேஷன் டூல் இருக்கா, நம்ம ஏன் வந்து ஃப்ளோ சூஸ் பண்ணணும், அண்ட் இது எப்படி பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். சோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர், ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சில ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர் பார்த்தோம்னா இது வந்து ரிமூவ் பண்ண போறாங்க சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருந்து. அதனால இப்ப நம்மளுக்கு ஃப்ளோ தான் நம்ம வந்து எல்லா பழைய ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே ஃப்ளோக்கு கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஃப்ளோ தான் மெயினா யூஸ் பண்ணணும். அண்ட் ஆனா நம்மளுக்கு இப்ப ட்ரிகர் கூட இருக்கு. சோ அப்ப ஏன் நம்ம ஃப்ளோ சூஸ் பண்றோம் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் மாதிரி தான் இந்த டேபிள்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் லெவல். சோ ஒர்க் ஃப்ளோல பேசிக் ஆட்டோமேஷன் தான் பண்ண முடியும், ப்ராசஸ் பில்டர், இன்டர்மீடியட், ட்ரிகர் அண்ட் ஃப்ளோ ரெண்டுமே அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். அண்ட் கிரைடீரியா, இதுல சிம்பிள் கிரைடீரியா பேஸ்ட் ஆன் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆர் டைம் பேஸ்ட் ஈவென்ட்ஸ் பண்ணலாம். இதுல நிறைய கிரைடீரியாஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல இன்னும் கஸ்டமைசபிளா நம்மளால ட்ரிகர் அண்ட் ஃப்ளோல பண்ண முடியுது. இதுல சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு, பட் அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா லிமிட்டட் ஆக்ஷன்ஸ் தான் இதுல இருக்கு, லைக் ஃபீல்டு அப்டேட், இமெயில் அலர்ட், அவுட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இருக்கு. ட்ரிகர் அண்ட் ஃப்ளோல கிட்டத்தட்ட சிமிலர் ஆக்ஷன்ஸ் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அப்பெக்ஸ் இன்டகிரேஷன் பார்த்தோம்னா ஃப்ளோலையும் ப்ராசஸ் பில்ட்லயும் டைரக்டா நம்மளால கான் பண்ண முடியாது, பட் ட்ரிகர் அண்ட் ஃப்ளோல நம்மளால கால் பண்ண முடியும். அண்ட் ரெக்கார்ட் கண்டெக்ஸ்ட்னா இது ஒரு ரெக்கார்ட்ல தான் ஒர்க் ஆகும், இது ஒரு ரெக்கார்ட் அண்ட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ், இது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ், இது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்தோம்னா லிமிடெட் கஸ்டமைசேஷன், மாடரேட், இதுல ஹைலி கஸ்டமைசபிள், இதுவும் ஹைலி கஸ்டமைசபிள் வித் பாயிண்ட் அண்ட் கிளிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் மினிமல் கோட். எக்ஸிகியூஷன் ஆர்டர்
பார்த்தோம்னா இது வந்து அதோட சீக்வன்ஸ் வச்சு ரன் ஆகுது. அண்ட் இதோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஃபீல்டை பொறுத்து ப்ராசஸ் பில்டர் வந்து டிஃபைன் ஆகுது. அண்ட் இது ட்ரிகரோட பொசிஷன் வச்சு, இது வந்து கனெக்டர்ஸ் அண்ட் டெசிஷன் எலிமெண்ட்ஸ் வச்சு எக்ஸிகியூஷன் ஆர்டர் நடக்குது. அண்ட் யூசர் இன்டராக்ஷன் பார்த்தோம்னா இது எதுலையுமே கிடையாது, ரோல் மட்டும்தான். ஸோ இதை ஜென்ரலா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டரால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம ஃப்ளோவால பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ட்ரிகர்ல என்ன பண்ண முடியுதோ அதையும் நம்ம ஃப்ளோல பண்ண முடியும். நமக்கு கம்பேர் பண்ணி பார்த்ததுனா அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ட்ரிகர் அப்படிங்கிறது ட்ரிகர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கோட் தெரிஞ்சிருக்கணும். ஆனா கோடிங்கே தெரியாம ட்ரிகர்ல பண்ண முடியாது, நம்மளால ஃப்ளோல பண்ண முடியுது. அதே சமயத்துல ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் பில்டர்ல பண்ண முடியாது, நம்மளால ஃப்ளோல பண்ண முடியுது. அப்ப ஆப்வியஸா நம்மளுக்கு ஃப்ளோ தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான் எப்படி வந்து ஃப்ளோ டிஃபரன்ஷியேட் ஆகுது, ஏன் நம்ம ஃப்ளோ சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு இதுல தெரியுது. ஸோ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ். ஸோ ஃப்ளோ யூஸ் பண்ணோம்னா மேஜரா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலிமெண்ட்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். ஸோ யூஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் டு பில்ட் ஃப்ளோ. ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம ஃப்ளோ யூஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்கள். இதுல டேபிள்ல காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஐகான், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட், இதுல மார்க் பண்ணிருக்கிறது, ஒன்னு மார்க் பண்ணிருக்குது. அண்ட் செகண்ட் இந்த ஆரோ மார்க், இது எல்லாமே கனெக்டர்ஸ் சொல்லுவோம். அண்ட் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கிரியேட் ரெக்கார்ட் எலிமெண்ட், இதுக்குள்ளார இப்ப இந்த இடத்துல நம்ம வேல்யூ என்னன்னு சூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூவை நம்ம வந்து ஃப்ளோல எந்த இடத்துல வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நியூ ரிசோர்ஸ் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு வேரியபிள் இல்லைன்னா டெக்ஸ்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு கூட இதுல வேணா நம்ம கம்ப்ளீட் ஃப்ளோல நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் ரிசோர்சஸ். அதுதான் இதுல வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்கு. ஸோ எலிமெண்ட், கனெக்டர், ரிசோர்ஸ், இது மூணும் இருந்தாதான் நம்ம இது ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்கு தேவையான முக்கியமான மூணு வந்து எலிமெண்ட், கனெக்டர் அண்ட் ரிசோர்ஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ டைப்ஸ், இதுல மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய நாலு டைப்ஸ் பத்தி இதுல கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கிரீன் ஃப்ளோ. ஸோ ஸ்கிரீன் ஃப்ளோனா வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது யூசர் இன்டராக்ஷன் தேவைப்படுது, யூசர் இன்புட் ஏதாவது கொடுக்கணும், ஆர் ஸ்கிரீன் ஏதாவது நம்ம ஷோ பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா அப்போ சூஸ் பண்ண வேண்டியது தான் ஸ்கிரீன் ஃப்ளோ. அதுதான் கொடுத்துருக்காங்க, யூசர் இன்டராக்ஷன் ரிக்குயர்ஸ் யூசர் இன்டராக்ஷன் பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஸ்கிரீன்ஸ், லோக்கல் ஆக்ஷன்ஸ், ஸ்டெப்ஸ், சாய்ஸஸ் ஆர் டைனமிக் சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ஃப்ளோஸ் டோன்ட் சப்போர்ட் பாஸ் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ ஸ்கிரீன் எலிமெண்ட், ஸ்கிரீன் கண்டிப்பா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் ஃப்ளோ யூஸ் பண்றோம். பட் இதுல பாஸ் எலிமெண்ட்னு ஒன்று இருக்கு, பட் அது வந்து இப்போ ஸ்கிரீன் ஃப்ளோல அவைலபிளா இருக்காது. அது வந்து இப்போ ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ, ரெக்கார்ட் ட்ரிகர்ட் ஃப்ளோல தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். எனி திங் ஒன், ஏதாவது ஒன்றுல வந்து நம்மளுக்கு இருக்கும், பட் ஸ்கிரீன் ஃப்ளோல பாஸ் எலிமெண்ட் வந்து அவைலபிளா இருக்காது. அண்ட் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ வித் நோ ஃப்ளோ ட்ரிகர் அப்படின்னா இதுல வந்து இப்போ யூசர் இன்ட்ராக்ஷன் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நம்ம போக வேண்டியது ஆட்டோ ஃப்ளோ. அண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ட்ரிகரும் வேண்டாம், லைக் ரெக்கார்ட் கிரியேட் ஆர் அப்டேட் ஆறப்ப அந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆக தேவையில்லை அப்படின்றப்ப நம்ம போறது தான் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ. இது எப்படி வந்து கால் ஆகுனா நம்ம வந்து ஒரு ஃப்ளோல இருந்து இந்த ஃப்ளோவை நம்ம கால் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ. ஜென்ரலா பார்த்தோம்னா சோ சப் ஃப்ளோ மாதிரி இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ வித் தி ஷெட்யூல் ட்ரிகர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு ஃப்ளோ ரன் ஆகணும்னா யூஸ் பண்றது ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ. அண்ட் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ வித் ரெக்கார்ட் ட்ரிகர் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆர் அப்டேட் ஆறப்ப அண்ட் பிஃபோர் சேவ் ஆர் ஆஃப்டர் சேவ் இந்த மாதிரி டைம்ல ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்றது ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. இதுல இந்த அசைன்மெண்ட், டெசிஷன், கெட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் லூப், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்க்க போறது லிமிட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பெர் ஆர்க் லிமிட்ல வெர்ஷன்ஸ் பெர் ஃப்ளோன்னு பார்த்தோம்னா இங்க வந்து எடிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எடிஷன் ஆர் எசென்சியல் ஆர் ப்ரொஃபஷனல் ஆர் இந்த மற்ற எடிஷன்லயுமே நம்ம 50 வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டட் எலிமெண்ட்ஸ் அட் ரன் டைம் பெர் ஃப்ளோன்னு பார்த்தோம்னா இதுல வந்து கவுண்ட்ஸ் கிடையாது, இதுக்கு லிமிட்ஸ் கிடையாது. அண்ட் ஆக்டிவ் ஃப்ளோஸ் பெர் ஃப்ளோ டைப் அப்படின்னாக்க இப்போ ஒரு டைப் ஃப்ளோல இதுல பார்த்தோம்னா 5 தான் வச்சுக்கலாம், பட் இதுல வந்து 2000 நம்மளுக்கு லிமிட் இருக்கு. அண்ட் டோட்டல் ஃப்ளோஸ், இது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கிற ஃப்ளோஸ் அண்ட் டோட்டலுமே இதுல பார்த்தீங்கன்னா 5, பட் இங்க வந்து 4000 இருக்கு. அண்ட் ஃப்ளோ இன்டர்வியூஸ் தட் ஆர் ரெசியூம்டு பெர் அவர் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் ப்ராசஸஸ் தட் ஆர் எக்ஸிக்யூட்டட் பெர் அவர் பேஸ்ட் ஆன் அ ஸ்பெசிபிக் டைம். ஸோ இப்போ ஃப்ளோ இன்டர்வியூஸை நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது ரெசியூம் ஆகிறது ஒரு அவருக்கு
அண்ட் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் பெர் அவருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1000 ஃபார் எசென்ஷியல் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், மற்றதுக்குமே 1000 தான். அண்ட் பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்கில் குரீஸ் இஷ்யூடு பார்த்தோம்னா 100. இதுல வந்து கெட் ரெக்கார்ட் எலிமெண்ட்ஸ், எக்ஸிகூஷன் ஆஃப் அப்டேட் ரெக்கார்ட்ஸ், டெலிட் ரெக்கார்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் அட் யூஸ் ஃபில்டர் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே வரும். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ்டு பை சாக்கில் குரீஸ் பார்த்தோம்னா இதுல வந்து 50 ரெக்கார்ட்ஸ். ஸோ சாக்கில் குரீஸ்ல ரெட்ரைவ் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எத்தனை நம்மளால ரெட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 50,000. அண்ட் இது வந்து பெர் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ்ல அது எத்தனை ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம்னா 10,000. அண்ட் மேக்ஸிமம் சிபியூ டைம் அப்படின்னா ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது. சோ அது 10,000 மில்லி செகண்ட்ஸ். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்டேட்ஸ் அலவுட் இன் ஒன் பேட்ச் அப்படின்னா இப்போ ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே டூப்ளிகேட் இருக்கு, அதை அப்டேட் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் 12 டூப்ளிகேட்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இதுல ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி டிஃபரன்ஷியல் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, பிளான் அவுட் யோர் ஃப்ளோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் பில்டிங். ஸோ ஒரு ஃப்ளோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் வச்சுக்கிறோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான், அதுதான் கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கணும். அடுத்தது பில்ட் யோர் ஃப்ளோஸ் இன் அ டெஸ்ட் என்விரான்மெண்ட் லைக் அ சாண்ட்பாக்ஸ் ஆர் டெவலப்பர் எடிஷன். அடுத்தது நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்ணக்கூடாது, சாண்ட்பாக்ஸோ டெவ்வார்க்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு மாறும். அண்ட் நெவர் ஹார்ட் கோட் ஸ்கில்ஸ் ஃபார் ஐடி. ஸோ சேல்ஸ் ஃபார் ஐடி வந்து காட்டுறேன், இப்போ ஒரு சாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு அக்கவுண்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணோம்னா இங்க தெரியாதுதான் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி யூனிக் ஐடிஸ் தான் நம்மளுக்கு இருக்குது, அதை வந்து நம்ம டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அதுல சொல்லியிருக்காங்க. டைரக்டா யூஸ் பண்ணாம டைனமிக்கா தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது wait until the end of the flow to edit the database. இப்போ டேட்டாபேஸ் சேஞ்சஸ் எதா பண்றோம், லைக் அப்டேட் பண்றோம் இல்ல டெலீட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதை வந்து இன் மிடில் ஆஃப் த ஃப்ளோ வைக்காம கடைசியா வைக்க முயற்சி பண்ணும். அப்பதான் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா லாஸ்டா அந்த இஷ்யூஸ் வரல, இல்லைன்னா இன் மிடில்லே வந்து நம்மளுக்கு எரர் வந்துடும் அப்படிங்கறதால. அண்ட் நம்மளுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த ஃப்ளோ வைக்கிறது தான் பெஸ்ட். அண்ட் அவாய்ட் கிரியேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இன் த ஃப்ளோ. ஸோ அதே தான் இதுலயும் சொல்றாங்க. ஸோ இப்போ எடுத்ததுமே நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னப்போ அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும், தென் லோடிங் டைம் வரும் ஸ்க்ரீன் வரத்துக்கு. அதனால ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம ஷோ பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம இந்த மாதிரி கிரியேட்டிங் ரெக்கார்ட்ஸ் இது பண்ணிக்கணும். அண்ட் ப்ரொவைட் அண்ட் எரர் ஹேண்ட்லர் அப்படின்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம் பட் அதுல ஏதாவது இஷ்யூ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா பாஸ் எலிமெண்ட் ஒன்னு இருக்கு, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்கிரீன் சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் சம்திங். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது எரர் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் சேவ் அர்லி அண்ட் ஆஃபன், அடிக்கடி நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட், பிகாஸ் சம்டைம்ஸ் அது சேவ் ஆகாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு, லைக் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஆர் எனி திங் ஆல. அதனால சேவ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் கண்ட்ரோல் டேட்டா ஆக்சஸ் வித் சப் ஃப்ளோ எலிமெண்ட். இப்போ சம் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா அந்த ஃப்ளோலே வைக்காம இன்னொரு ஆட்டோ லான்ச் ஃப்ளோல வச்சுட்டு சப் ஃப்ளோவா கால் பண்ணிட்டோம்னா சப் ஃப்ளோல மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், மெயின் ஃப்ளோல இருக்காது. அதான் சொல்றாங்க டெஸ்ட் ஆஸ் மெனி பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் யூர் ஃப்ளோ ஆஸ் யூ பாசிபிளி கேன். இது வந்து இப்போ ஒரு ஃப்ளோவே லைக் டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வேஸ்ன்னு பார்க்கணும், அண்ட் நிறைய சினாரியோஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ நம்மளுக்கு
பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்றாங்க. தென் அவாய்ட் ஆக்சஸிங் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் இன் டிரான்சாக்ஷன். சோ எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷன்ல பண்றது அவாய்ட் பண்ணும் அப்படின்றாங்க. தென் அவாய்ட் மிக்சிங் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்டப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டிரான்சாக்ஷன். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதுல செட்டப் நான் செட்டப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு சேல்ஸ் போர்ஸ்ல. யூசர் ரோல் பர்மிஷன் செட் ப்ரொஃபைல் இதெல்லாமே செட்டப் ஆப்ஜெக்ட்ஸ். மத்தது எல்லாமே அக்கௌண்ட் கான்டாக்ட் இதெல்லாம் நான் செட்டப் ஆப்ஜெக்ட். சோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணி டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவு டு பில்ட் அ ஃப்ளோ. சோ இவளுக்கு மேஜரா எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிச்சு. ஒரு ஃப்ளோவை இப்போ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிக்குயர்மெண்ட் என்னங்கிறது அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன் தேவைப்படுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா அனலைஸ் பண்ணணும். பண்ணிட்டு டிசைட் யூர் ஃப்ளோ டைப் அண்ட் பில்ட் யூசிங் ஃப்ளோ பில்டர். சோ எந்த ஃப்ளோ டைப் யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தோம் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோவா இல்ல ஸ்கிரீன் ஃப்ளோவா என்னங்கிறது டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளோல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டீபக் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஃப்ளோல டீபக் பண்ணி பார்க்கணும் ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் ஆக்டிவேட் அண்ட் டூ யூனிட் டெஸ்டிங். ஆக்டிவேட் பண்ணிட்டு சம் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு அதை நம்ம எக்ஸ்போ பண்ண மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன்ல டெப்ளாய் பண்ணணும். தென் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுல எல்லா யூசர்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்வேஸ் ஃபாலோ தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வென் கிரியேட்டிங் ஃப்ளோஸ். ஸோ எப்பவுமே நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான் ஃப்ளோல யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபாலோ நேமிங் கன்வென்ஷன்ஸ் கரெக்டா. இப்ப நேம் பார்த்தாவே நம்மளுக்கு ரிக்குயர்மெண்டா அந்த எலிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது ஆர் அந்த ரிசோர்ஸ் எதுக்கு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். கிவ் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனா நம்மளுக்கு ஈஸியா நெக்ஸ்ட் நேம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அனலைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கவர்னர் லிமிட்ஸ் அப்படின்னா, ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா இல்ல கவர்னர் லிமிட்ஸ் அஃபெக்ட் ஆகுமா யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ.